அனைவருக்கும் வணக்கம். ரகசியமாய் நடந்த ஆன்லைன் தேர்வு பள்ளி கல்வித்துறையில் சர்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எஜுகேஷன் வெப்சைட்டில் வந்து வந்திருக்கு, ப்ளஸ் வந்து நியூஸ் பேப்பரு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு வந்து தெரிஞ்ச நியூஸ் தான். எம்இஸ் இந்த பணிகளை மேற்கொள்கிறதுக்கு அரசு பள்ளிகளில் அந்த ஹைடெக் லேப் இதெல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஆட்களை வந்து நியமிக்கிறதா சொல்லி ஒரு டெஸ்ட் வந்து நடக்க போகிறதா, அதுவும் இன்றைக்கி நடக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 8,290 ஹைடெக் லேபுகளுக்கு 8,290 அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து டெஸ்ட் வச்சு செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா யாருக்குமே அந்த பற்றின நியூஸ் வந்து தெரியல. ஏன்னா ஒரு சில பேர் வந்து கேட்டோம் அப்படின்னா ஐடிக்கே இதுவங்களை வந்து வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இங்கே நியூஸ் பேப்பரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முன்னதாக ஜூன் மாதத்திற்குள் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் கொடுத்த விவரங்களை எம்இசியில் பதிவேற்ற வேண்டிய சிரமம் இருக்காது, அதற்கென தனியாக பணியாளர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தார். இது தற்காலிக பணி என்றாலும் ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மகிழ்ச்சியில் இருந்தாங்க. ஆனால் இன்றைய நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது என்று சஸ்பென்ஸ் வைத்த விஷயம் இருந்தவர்கள் தொடர்ந்தனர். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படினங்கள் 14,000 பேர் நியமிக்கப்படுவார்கள் என்ற அமைச்சர் சொல்லியிருந்த நிலையில் இது குறித்து எந்த அறிவிப்பும் வெளிப்படையான அறிவிப்பும் இல்லாமல் சில ஆசிரியர் சங்கங்கள் மூலமாக கடந்த 27ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 8,000 பேருக்கு ரகசியமாக ஸ்மார்ட் ஃபோன் வழியாக ஆன்லைன் தேர்வு நடத்தப்பட்டிருக்கிறதாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம், எந்த ஒரு அறிவிப்புமே தெரியல, யாருக்குமே தெரியல, யாருக்கு இந்த என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இதை உறுதிப்படுத்தும் விதமாக ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா, திட்ட இயக்குனர் ஆர்த்தி அவர்கள் அனைத்து மாவட்ட முதன்மை கல்லூரிகளுக்கும் சுற்று அறிக்கை அனுப்பியிருந்தாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா, ஹைடெக் லேபும் மற்றும் ஸ்மார்ட் போர்டுகளை நிர்வகிக்கும் பணியாளர்கள் நியமனத்துக்காக 2 கட்ட தேர்வுகள் நடத்தப்பட இருக்கு. அதில் ஏற்கனவே அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. 5ஆம் தேதி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் அடிப்படையிலான தேர்வு நடத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதற்கான ஏற்பாடுகளை செய்யும் அந்த சுற்றறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை வட்டாரத்தில் விசாரித்த போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பணியாளர்களை நியமனம் செய்யும் பொறுப்பு தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. பணியாளர்கள் தேர்வு குறித்து வெளிப்படையாக அறிவித்து விட்டு செய்திருக்கலாம், ஆனால் இப்படி ஒரு ஆன்லைன் தேர்வு நடக்கிறது என்பது எங்களுக்கே தெரியாது என்று ஒதுங்கி கொண்டனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இது யாருக்குமே தெரியல. பகிரங்கமாக அறிவிக்காமல் ஆன்லைன் தேர்வை ரகசியமாக நடத்த என்ன அவசியம், இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள், எந்த தகுதியின் அடிப்படையில் தேர்வர்கள் அழைக்கப்பட்டனர் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இந்த விவகாரத்தில் இருந்திருப்பதால் இது விரைவில் விஸ்வரூபம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8,000 போஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன குவாலிஃபிகேஷனு, 10th-ஆ 12th-ஆ டிகிரியா, ஏன்னா நிறைய பேர் வந்து ஜாபுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அது டெம்பரரி ஜாப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கேண்டிடேட்டுக்கு வந்து சொல்லியிருக்கலாம். அது எந்த அடிப்படையில் எடுத்தாங்க, எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியல. நமக்கு இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வரல. ஆனால் ஒரு சில பேர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தாங்க என்னென்னா, ஐடி கேயில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுக்கும், விரைவில் விஸ்வரூபம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதை பற்றின நியூஸ் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.